எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க, மேக்ஸிமம் வெளியில போகாம வீட்லயே இருக்க நம்ம ட்ரை பண்ணலாம். சோ இந்த வ்ளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அதனால லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ இந்த வ்ளாக்ல வந்து என்னோட குட்டி ஹவுஸ் டூர் நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஹேர் கேர் வீடியோ ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் குக்கிங் இருக்கு, அப்புறம் மித்தன் குட்டியோட தக்ஷ குட்டியோட குட்டி குட்டி சேட்டைகள் தான் நான் கவர் பண்ணிருக்கேன். இப்ப டக்குன்னு நம்ம வ்ளாக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு வ்ளாக் வந்து நான் ஈவினிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். நல்ல பிளசண்டா இருக்கு, மழை வரும் போல இருக்கு, ஆனா வரல. ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா மாம்பழத்தில் கேக் பண்ண போகிறேன். மித்துன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும் உங்களுக்கு, அந்த மாதிரி மாம்பழம் இருந்தால் நல்லாயிருக்கும் கேக்குக்கு. ஸோ இப்போ நம்ம கேக் பண்ணுற டின் வந்து ஃபுல்லாக ஆயில்னாலேயோ இல்லை பட்டர்னாலேயோ நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது, அதையும் அதே ஷேப்லேயே கட் பண்ணி ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஓரமாக நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே நான் இந்த டம்ளரால் அளவு சொல்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், இதில் வந்து அரை கப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்புறம் அரை கப்பு சுகர், ஒரு கப்பு நல்லா நறுக்குன மாம்பழம், இனிப்பாக இருக்கணும் அதனால தான் நான் சுகர் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம், பவுடராக சேர்க்கணும்னு இல்லை, நம்ம எப்படி அரைக்க தானே போகிறோம். ஸோ இந்த ஒரு கப்னால நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நல்லா சலிக்க போகிறோம். இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி விஸ்கால் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நான் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஸோ இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர். ஸோ நான் இப்போ ஒரு அரை டம்ளர் கிட்ட நான் பால் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேக் டின்ல அப்படியே ஊற்றிடலாம். ஸோ என்கிட்ட அவன் இல்லை, அதனால நான் டைரெக்டாக வந்து கேஸில் தான் வைக்க போகிறேன். ஒரு வாணலி இந்த மாதிரி ஒரு பேன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஸ்டிங் அந்த பிளேட் இருக்கும் பாருங்கள், ஸோ அதை வந்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே கேக் டின்னை வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் இந்த வாணலியை. இப்போ பாருங்கள் ஒரு 30 to 35 minutes ஆகும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றதுக்கு. இது வந்து குக் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் விட்டு பாருங்கள், இதில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சிடலாம், இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 45 minutes ஆகும் நம்ம கேஸில் வைக்கிறதுனால. ஸோ இந்த பட்டர் பேப்பரை அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஸோ அழகாக அப்படியே ஷேப்பாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிடும்போது மித்துன் இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஸோ அவன் சொன்னால் வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக சொல்லுவான். நல்ல சாஃப்டாக வந்தது. என்கிட்ட இந்த ஒரு கேக் டின் தான் இருந்தது, இந்த பூ மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் அப்படி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேங்கோ கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கு சாப்பிட போகிறேன். அப்படி இருக்கு நல்லா இருக்கா? Perfect for dinner. Ayyo.
இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் சிம்பிளாக ஊற்றியாச்சு. நான் கேக் பண்ணதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளீனிங் ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். துணி மடிக்கிறது ஏதாவது இருந்துச்சு, இல்லை வீடு பெருக்கி துடைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் தான் பண்ண முடியும். எனக்கு காலையில் சுத்தமாக டைம் இருக்காது அவன் ஏந்திரிச்சான் அப்படின்னா. ஸோ அவனுக்கு யூஸ் பண்ணுற பாய் அதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுருவேன். கம்ப்ளீட்டாக ஹால் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நைட்டே. நான் குட்டி தவழ்ந்து வரேன் இல்லையா, அதனால. ஸோ இதாக டஸ்ட் இருந்தால் எடுத்து வாயில் வச்சுக்கிறான். ஸோ இது வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுற கூட அவனோட பில்லோ பாலு டாய்ஸு எல்லாமே வச்சு அதிலே வச்சுருவோம். ஸோ கிச்சனும் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, காலையில் போனால் எனக்கு க்ளீனாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குது. எப்பயுமே வந்து நைட்டில் நைட் லேம்ப் போட்டுருவேன். ஏன்னா எதாவது தண்ணி குடிக்க வரணும் அப்படின்னா, குழந்தைக்கு ஏதாவது நைட் டைமில் எடுக்க வரணும்னா இருட்டாக இருக்கும் அதனால். ஸோ இப்போ நான் ஹேர் பேக்குக்கு வேண்டி வெந்தயம் போடுறேன். ஸோ இதில் வந்து ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் அவருக்கும் சேர்த்து தான் நான் ஊற போடுறேன். காலையில் இதை அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை ஒர்க் முடிஞ்சது, நைட் ரொட்டீன் முடிஞ்சது. ஸோ டக்குன்னு தோணுச்சு, நிறைய பேர் வந்து என்னோடய ஹவுஸ் டூர் கேட்டிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு கபோர்டு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லிப்பர் நான் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இது வாங்கி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே குட்டியாக ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சுருக்கேன். ஹாலில் நிறைய திங்ஸ்லாம் நான் கீழே வச்சுருக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே எடுத்துட்ருக்கேன். நான் நகர்ந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால. ஸோ இனிமேல் வர வ்ளாக்ஸில் ஹால் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பார்ப்பீங்க. ஸோ அந்த கபோர்ட் பக்கத்துலேயே சோஃபா போட்டிருப்பேன். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் கிஃப்ட் பண்ணது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடதும் மித்துனோடதும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து மித்துன் குட்டியோட அந்த ஸ்கூட்டர் சைக்கிள் இருக்குது, அப்புறம் அவனோட டெஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்கார வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன். இது ஒரு தீபாவளி அன்னைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக எனக்கு ட்ரா பண்ணி கொடுத்தாங்க. இது மித்துன் குட்டி வந்து 2 வயசில் நாங்கள் எடுத்தது. ஸோ இதுவும் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இனிமேல் தக்ஷு குட்டியோட ஃபோட்டோ மாட்டணும். அடுத்தது டிவி பக்கத்துலேயே ஒரு ஸ்டூலில் டவர் ஃபேன் வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப இப்போ காற்று வரல வெயில் சீசன்னால், தொட்டில் போட்டால் அது போட்டுப்போம் குழந்தைக்காக. இங்கேயே வந்து நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஷெல்ஃப் வச்சுருப்பேன். லாஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் பாட்டில்ஸ்லாம் செட் பண்ணி ஓரமாக வச்சுருப்பேன். ஸோ லிவிங் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம், அப்புறம் கிச்சன் ரூம் என்ட்ரன்ஸ் தெரியும். ஸோ பூஜா ரூம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வச்சுருக்கேன் நான். என்கிட்ட வந்து கம்மியான படம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே வந்து நான் கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே தெரியும் அந்த ஷெல்ஃப் இருக்கிறதெல்லாம். ஸோ இப்போ கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது ஸோ இந்த இடம்தான் வந்து பெட்ரூம். ஸோ பெட்ரூம் வந்து நீங்கள் தனியாகவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் கட்டில்லாம் போடும்போது தனியாக ஒரு வ்ளாகில் காமிச்சிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் லெட்ரின், சிங்கிள் பாத்ரூம் லெட்ரின் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கும் குட்டியாக. இப்போதைக்கு வந்து அது அவங்களோட ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது, மித்துனோடது, அப்புறம் அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறது. ஸோ அங்கேயே ஒரு டேபிள் சேர் போட்டிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே தான் எப்படி அஸ் யூஷுவல் நான் எப்படி வச்சுருப்பேனோ அப்படி தான் காமிக்கிறேன். குட்டியோட ட்ரெஸ்லாம் காஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன். ஸோ இதுக்காக பெருசாக வந்து நான் எதையும் மாற்றலை, சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்கும். இப்போ ஹாலில் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நைட் ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரெண்டட் ஹோம் தான் இது. நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படின்ட்டு. இது ரெண்டட் ஹோம் தான். கூடிய சீக்கிரம் ஓன் ஹவுஸ்க்கு போகணும். அது எப்போ அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து லிவ்விங் ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும் மற்ற ரூமெல்லாம் விட.
இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதை இப்போ நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வழவழவழன்னு அரைச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இப்போது தயிர் சேர்த்துக்க போகிறேன். கெட்டியமான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம். வெந்தயமே உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தான். ஸோ இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேரில் போட்டிங்க அப்படின்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். அவங்க தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஊற வைக்கும் போதே பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு போட்டு விட்டுரு, அப்புறம் உனக்கு போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க இப்போ வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணிக்க முடியுது. ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப இது பண்ணுவேன், ஃபோர்ஸ் பண்ணுவேன், பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தடவை வந்து அவங்களே ஆசையாக கேட்டாங்க எனக்கு இது போட்டு விட அப்படின்னு. ஸோ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நேச்சுரலாகவும் நம்ம, அதாவது ஃபிசிக்கலாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இன்டர்னலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் மாமியார் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பேக்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து எனக்கு இப்போ காய் அரைஞ்சி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவில் கட்லட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வாழைப்பூ கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சரி, வித்தியாசமாக ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அழகாக கொத்தமல்லி ஒரு இதில் வச்சுருக்கேன். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு குட்டி அடுக்கலையோ இல்லை ஏதாவது குட்டி பாத்திரத்துலேயோ நம்ம வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியை அப்படியே இறக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த வேரோட ஒரு 3-4 நாள் ஆனாலும் இது வந்து அப்படியே இருக்குது. தண்ணி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்ட் டைமாக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து 3 டேஸ் ஆச்சு இந்த கொத்தமல்லி. ஸோ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 5 டேஸ் கிட்ட நமக்கு 5-6 டேஸ் கிட்ட இது அப்படியே இருக்கும் ஷுவராக. தண்ணி வந்து ஆனால் மாற்றிடணும், டெய்லியுமே மாற்றினாலும் பெட்டர். ஸோ இப்போ வந்து ரசத்துக்கு அப்படியே நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். நல்லா இருக்கும் வாசனையாக. நான் இப்போ தண்ணி மாற்றிட்டு அந்த வேரோட அப்படியே வச்சு அது மேலே ஒரு கவர் போட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ இது ஒரு குட்டி டிப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு வந்து நல்லா விசில் விட்டுட்டேன், ஒரு 2-3 விசில் விட்டுட்டேன். ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை அரைச்சிடலாம். இங்கே வந்து நான் அந்த வாழைப்பூவை நல்லா வேக வைக்க போகிறேன் மஞ்சள் தூள் போட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கட்லட் தானே பண்ண போகிறேன், நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன். வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாழைப்பூலையே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். வாழைப்பூ வடை பண்ணலாம், அப்புறம் வாழைப்பூ உசிலி பண்ணலாம். வாழைப்பூ போட்டு அடை கூட தட்டுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கட்லட் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்ன்ட்டு. இப்போ தேவையான அளவு காரப்பொடி, அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நான் இதில் நான் வந்து மசாலாலாம் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்தா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் நான் அதை சேர்க்கலை. இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம், அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. ஸோ நான் வந்து வெறும் அரிசி மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சா அந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ வடக்கி தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்ட வேண்டியதான். இது ஆக்சுவலாக வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் வாழைப்பூ வடை. நான் வந்து எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு பொறிக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட்லட் மாதிரி போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் அப்பப்போ எண்ணெய் தீந்து போச்சுன்னா போய் வாங்கிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து நல்லா பாருங்கள் முறு முறு முறுன்னு ஆகிடும்.
ஸோ மேலே வந்து நல்லா மொறுமொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூல கட்லட் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக. நான் இப்போ அதை உங்களுக்கு அழகாக உடச்சி காமிக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக் கூட நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். முடி மூஞ்சியே தெரியல. எங்க தச்சு, எக்கட தச்சு, ஏ பாத்துக்கோ பாத்துக்கோ பேபி, விழுந்துடும். நீயும் போயின்ல. ஸோ அவரோட அவன் வந்து நல்லா விளையாடுவான். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் உட்கார வைக்கிறது. அவனுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தான், ரொம்ப என்ஜாய் பண்ணி மித்துன்னு விளையாடிட்டு இருந்தான். எதுவாட்ட இரு, அவன் மூஞ்சியே தெரியும், ஒரு தடவை மூஞ்சியே காக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு பேக் அப்ளை பண்ணியிருப்பேன். நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற ஹேர் கேருக்கு பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு ஆயிலை மிக்ஸ் பண்ணி தான் அதை அப்ளை பண்ணிக்க போகிறோம். நமக்கு எண்ணெய் காய்ச்சலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பியோர் கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து வயம் பிராண்டில் என்கிட்ட ஆலிவ் ஆயில் இருக்குது அது, அப்புறம் இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதுதான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் ஹேர் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி. குட்டி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லாம் சமம் அளவு எடுத்துக்க போகிறேன். ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம முடியை நல்லா சாஃப்ட் ஆகும். ஸ்பிளிட்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கியூர் ஆகும். ஸோ இது மூணும் இருந்தால் போதும். என்னோட ஹேர் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ தலையில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெட்டெல்லாம் போட்டுட்டேன், அதெல்லாம் நடக்காது. அதனால ஸ்ட்ரெட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா இழுக்கும் லைட்டாக. ஸோ ஸ்கேல்பில் நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வைங்க. ரூட்ஸில் தான் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்கு, ஜாஸ்தியாக இருக்கு. அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆயில் வச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு டீப் மசாஜ் கொடுத்துட்டேன் ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன், கொண்டு போட்டுட்டேன். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பேக் வந்து நான் போட்டுட்டு போகிறேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ஆயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக். நீங்கள் வந்து எக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக் ஒயிட் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஹேரு. நான் அதனால தான் தயிர், எக்குக்கு பதிலாக நான் தயிர் சேர்த்துருக்கேன், நல்ல கெட்டியமான தயிர். இப்போ வந்து அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ட்ரை ஹேரில் இந்த பேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் அது காஞ்சதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ஹெவி ஆயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பேக் எப்போல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி கோல்டு இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த பேக் போட வேண்டாம். இல்லாட்டி பரவாயில்ல போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு 15-20 minutes வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து மாதத்தில் ஒரு 2 times போட்டுக்கலாம் போதும், ஏன்னா நமக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும். இந்த டைமில் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால அவ்வளோ சட்டன் எனக்கு கோல்டு பிடிக்காது. ஸோ இது போட்டுட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை.
அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப உங்களுக்கு கோல்டு பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இப்பயே சொல்லிடுறேன். இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், பின்னாடி வந்து கொண்டையும் போட்டாச்சு. நல்லா க்ரீமியாக இருந்தது, நல்லா வாசனையாக இருந்தது. அந்த வெந்தய வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம், ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபேஸில் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 20-25 minutes அப்படியே விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும், அந்த மாதிரி தலைவலி வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 20 minutes இருந்தால் போதும். நான் வந்து ரொம்ப ஊற போகிறதில்ல, ஒரு 25 minutes வச்சுட்டு ஷாம்புலாம் எதுவும் போட மாட்டேன் நான். இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷாம்பு போட்டோம் அப்படின்னா திரும்ப ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதனால ஷாம்பு போட போகிறதில்ல. அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குன்ட்டு. ஸோ போய் எடுத்த எண்ணெய் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? செல் எடுத்துகிட்டு உக்காந்தாலே டைம் போகிறதே தெரியாது. அதுவும் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணும்போது அதாவது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணியிருப்பேன், திரும்ப போய் அதிலே செகண்ட் டைம் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சில கமெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல, ஆனால் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் வந்து ஹார்ட்ஸ் முன் கொடுத்துருவேன். ஸோ அம்மா தலைய என் தலையை பார்த்து வித்தியாசமா சிரிக்கிறாங்க. தலையில என்ன போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன் சொல்ல. வெந்தயம், வெந்தயம் தயிர். வெந்தயம் தயிர் உனக்கு போட்டுடுவா? தக்ஷோட ரியாக்ஷன் வந்து செமையாக இருந்தது, அது வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க கிட்ட வந்து, அதனால ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தான் அம்மா மண்டையில் ஏதோ போட்டிருக்காங்கன்னு. நல்ல வேலை நான் போடுற வரைக்கும் அவங்க அப்பா வச்சிருந்தாங்க, இல்லாட்டி கண்டிப்பாக என்னை போட விட்டுருக்க மாட்டான். நான் போட்டு முடிச்சு கொண்ட போட்டேன், ஏந்திரிச்சிட்டான். இந்த பேக் வந்து ஒரு 20-25 minutes அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் அதிகமாக தேவைப்படும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் 20 minutes பண்ணிவிடுங்க அப்படின்னு, ஃபர்தராக என்னால் ஷூட் பண்ண முடியல குட்டியை வச்சுட்டு. ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.